அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு வேதத்தை அடிப்படையாக கொண்டும் ஒரு தூதருடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டும் நமக்கு தரப்பட்டு இருந்தாலும், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலவாறாக முரண்பட்டு இருக்கிற காரணத்தை பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் மனோ இச்சைப்படி அவர்கள் குரானை ஹதீஸை அணுகிற காரணத்தினால தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு குழப்பம் இறந்து போனவர்கள் விஷயமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதை சென்ற வாரம் பார்த்தோம். இறந்து போனவர்கள் வந்து ஏதோ உசுரோடு இருக்கிற மாதிரி, உசுரோடு தான் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் உயிரோடு இருக்கிறார்கள், வேறு விதமான உயிர், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார்கள், இந்த உலகத்துக்கு வர முடியாது என்பதை விளங்கி கொள்ளாமல் இறந்து போன பிறகு அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்கிறது, அவங்கள பற்றி பேசினா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, பெரியார்கள் பேரில் மூழுது ஓதணும்னு சொன்னால் அந்த மூழுதுக்கு அந்த பெரியவர் வந்து ஆஜராயிடுவார், அப்துல் காதர் ஜிலானி மூழுத ஓதுனா அந்த இடத்துல அவர் இருப்பார், சாகுல மீது மூழுது ஓதணும்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க என்று சொல்லி விளக்கையெல்லாம் அணைச்சிட்டுனா கூட இந்த மூழுதை ஓதுவாங்க, என்ன வெளிச்சம் வந்து வரமாட்டார், அவர் இருட்டில் தான் வருவார் என்றெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த இறந்து போனவர்கள் விஷயமாக பல சான்றுகளை வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு சான்று சொல்வதாக இருந்தால், இந்த குகைவாசிகள் என்கிற ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இவங்க பேரில் ஒரு சூறாவே இருக்குது, சூரத்துல் கஹ்ஃபு, குகைங்கிற பேரில் ஒரு அத்தியாயமே குர்ஆனில் இருக்கிறது, 18வது அத்தியாயம். இந்த குகைவாசிகள்னா யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்த நன்மக்கள், இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் அந்த சமுதாயத்தில் வந்து ஓரிரை கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் பல தெய்வ வணக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க அதை எதிர்த்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இறைவனை தான் வணங்கணும். அவங்க தௌராத் இஞ்சிலை அடிப்படையாக கொண்ட மக்களாக இருந்திருப்பாங்க. குர்ஆனுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம்னா அந்த மக்களாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியா, அந்த குகையுடைய ஏரியாவெல்லாம் வந்து பாலஸ்தீன் பகுதியில் தான் வருகிறது. அதனால் தௌராத்தை இஞ்சிலையோ பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் நம்ம ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கணும் என்று சொல்கிறார்கள். அங்கே உள்ளவங்க சமுதாயத்தோர் என்ன செய்கிறாங்கன்னா, கடும் போக்காக இருக்கிறார்கள். பல தெய்வ வணக்கத்தில் கடுமையான ஒரு உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த ஊரில் இவங்க வாழ முடியலை, அடித்தே கொன்று விடுவார்கள்ங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. ஒரு இறைவனை வணங்கினால் அங்கே வசிக்க முடியாது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் வசிக்க முடியாமல் போணுச்சோ, சஹாபாக்கள் எப்படி அந்த ஊரில் வசிக்க முடியாமல் ஹிஜ்ரத் பண்ணி போனார்களோ, அப்படியான ஒரு நிலைமையை இந்த இளைஞர்கள் சந்திக்கிறார். குகைவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்க இளைஞர்கள். இந்த இளைஞர்களை இந்த சம்பவத்தை சொல்லுவது அந்த குகை சூறாவுடைய அடிப்படை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஊரில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு குகையில் போய், ஊரை விட்டு வெளியேறி எங்கிட்டாவது போயிடுவோம் என்பதற்காக வேண்டி ஒரு குகையில் போய் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு தங்குறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு குகை, குகையில் ஓய்வு எடுக்க தங்கினால் அவங்கள அங்கேயே எல்லாம் தூங்க வச்சுக்கிட்டான். அவங்க தூங்குறதுக்காக வரல, கொஞ்சம் தங்கிட்டு வேறு எங்கேயாவது தூரம் நிலைக்கு போயிடுவோம் என்பதற்கு ஊர்லேருந்து தப்பிச்சு வந்து அந்த குகையில் தங்குறாங்க. தங்கிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு வேறு ஏதாவது எதிர்ப்பு இல்லாத பகுதிக்கு போயிடுவோம் என்பதற்கு வந்தவங்க தான் குகையில் தங்குறாங்க. அந்த குகையில் வந்தவுடன் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள உறங்க செஞ்சிட்றான். இற மூத்து தான் உறங்க செய்கிறான்னு தான், மரணிக்க செஞ்ச மாதிரி தான். எவ்வளோ காலத்துக்கு, 300 வருஷம், பல ஆண்டுகள், பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதிகமான ஆண்டுகள், அது அல்லாவுக்கு தான் தெரியும். நல்லா முடிச்சிடுறான். சில பேர் 300 ஆண்டுகளாக, சில பேர் பல நம்பரை சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை வந்து அல்லா தான் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிடுறான். பல ஆண்டுகள், அப்போ பல ஆண்டுகள் வந்து
அந்த குகையிலே அவங்கள உறங்க வச்சிடறான். உறங்க வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நாய் வளர்த்துருக்குறாங்க. நாய் வந்து வேட்டைக்கு பாதுகாப்புக்கு வளர்க்கலாம், இப்போ வளர்க்கலாம். அவங்களோட கல்பு நாயையும் தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. நாய் எதுக்கு வச்சுக்கலாம்னு கேட்டால் நம்மளும் வச்சுக்கலாம். இப்போ நாய் வந்து செல்லமாக வளர்க்குறதுக்கு சில அத்துல தடை இருக்குது. செல்லமாக வளர்க்குறாங்க இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு தடை இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நம்முடைய வயல்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி, வீட்டு காவலுக்காக வேண்டி, திருடர் பயத்துக்காக வேண்டி, அல்லது பண்ணைகள் ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வச்சுருக்கிறோமா அதில் வந்து வேறு விலங்குகள் வந்து சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டியெல்லாம் நாய்களை வளர்க்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இல்லா கல்ப மாஷியத்தின் ஒசராயின், கால்நடைகளை பாதுகாக்கிற நாய்களை தவிர, பயிர்களை காக்கிற நாய்களை தவிர மற்ற நாய்களை நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா தான் மலக்குகள் ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்கன்னு இருக்குது. அப்போ நமக்கு உள்ள மாதிரி அவங்களுக்கு சட்டம், அவங்க ஒரு பாதுகாப்புக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு ஊரை விட்டு வெளியே போகிற ஒரு பாதுகாப்புக்கு நாய் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளை பாதுகாப்பாக நிற்கும் என்பதற்காக வேண்டி அந்த நாயை அழைத்துக்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ அந்த குகையிலெல்லாம் என்ன ஏற்பாடு செய்ய, அந்த வசனத்தை வாசி நான் அர்த்தம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சாராம்சத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிறதுக்காக வேண்டி, அந்த குகையின் குகையில் அவங்கெல்லாம் படுத்துடுறாங்க. பார்த்தா தூங்குறாங்க, முடிச்சுக்கிட்டே தூங்குறாங்க. பொதுவாக கண்ணை மூடிக்கிட்டு தூங்குனாங்கன்னு வைங்களேன், அது வந்து தூங்குறாங்கன்ட்டு சாதாரணமாக யார் எடுத்துக்கிடுவாங்க. முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தூங்குறாங்க, அப்போ நம்ம பயந்துருவோம். இப்போ கூட முடிச்சுக்கிட்டே ஒருத்தன் தூங்குறான்னு வைங்க, அதை பார்த்து பயமாக இருக்கும். ஆள் தூங்குறான் ஆனால் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. இது பார்த்தா என்ன செய்வோம், நம்மளை அரண்டு போயிடுவோம். அப்போ இவங்களை யார் நெருங்கக்கூடாதுக்கா எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள நீ பார்த்தால் பயந்து ஓடிவிடுவாய். அந்த மாதிரி அவங்க தகசபகும் ஐக்காலன், அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீ நினைப்பாய். ஒகும் ரொக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கிறார்கள். அப்போ தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, கண்ணை பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி ஒரு செட்டப்பை எல்லாம் ஏற்படுத்துகிறான். வாசலில் அந்த நாய் வேறு உட்காந்துட்டு இருக்குதா, நாய் இருக்கிறதுனால யார் உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு கடுமையான பயம் தரக்கூடிய தோற்றத்தில் ஒரு நாய். அப்போ அந்த குகை யாரும் போகாமல் ஒரு அரண் எல்லாம் ஏற்படுத்தி அங்கே அவங்கள தூங்க வச்சுப்படுறோம். எத்தனை ஆண்டு தூங்கினார்கள் என்பதை பற்றி பலரும் பலவிதமாக சர்ச்சை செய்கிறார்கள். அது எனக்கு தான் தெரியும்ட்டான்லாம், அந்த நம்பரை விட்டுருங்க. பல பல ஆண்டுகள் என்ன செய்கிறாங்க, அவங்க தூங்கிடுறாங்க. தூங்கின பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களால எழுப்புறான் தூக்கத்தில் இருந்து. அந்த குகையிலேயே பல நூறு ஆண்டுகள் போன பிறகு அவங்கள அதை எழுப்பி விடுறான். திடீர்னு தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி முடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் பெற வேண்டிய கொள்கை விளக்கத்தை கடைசி அப்போ சம்பவத்தை விளங்கிக்கிறோம். அப்போ திடீர்னு முழிக்கிறாங்க. முழிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் எழுப்பி விட்டுட்டு, என்னப்பா ரொம்ப தூங்கிட்டோம் போல இருக்கு, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு நாள் அரை நாள் இருக்கும், பல நூறாண்டு ஓடி போயிருக்குது. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எந்திரிச்சிக்கிட்டு எவ்வளோ நாள் கம்பளை அபிஸ்தும், எவ்வளோ நாள் நம்ம அந்த மாதிரி தூக்கத்தில் இருந்திருப்போம். லபிசனா யோமன் அவ்வாத யோமின், ஒரு நாள் இருக்கலாம் இல்லை அரை நாள் இருக்கலாம், அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசிக்கிறாங்க. சரி பேசிட்டு பசிக்கிறது, அதனால் இப்போ ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க சொல்லி ஒரு ஆளை விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களில் ஒரு போய் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. அனுப்பும்போது அந்த காலத்தில் பயன்படுத்தின வெள்ளி காசு வச்சுருக்கிறாங்க. அந்த காசெல்லாம் போய் அந்த சமுதாயமெல்லாம் அழிஞ்சு போய் மூணு நாள் தலைமுறை போய் வேறு சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியலை, இவங்க நினைக்கிறாங்க நம்ம ஊர்லேருந்து வந்து இப்போ தானே ஒரு நாள் தானே ஆகுது, அதே மக்கள் அதே சமுதாயம் அதே கடை வீதி அதே இதுன்னு நினைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, யாராவது போய் ஜாமம் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அந்த காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பும் போதே பார்த்து போங்க, பிடிச்சா கொண்டு விடுவாங்க, கண்டால் எரிஞ்சால் கொண்டு விடுவாங்க, நம்ம ஒரு இறைவனை வணங்குகிறோம், அவங்க பழைய இறைவனை வணங்க சொல்லுவாங்க, அதனால் ஜாமம் வாங்க போகும்போது ஒளிஞ்சு மறைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரொம்ப போகும்போது கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை, ஒரு மாறு வேஷத்தில் போகிற மாதிரி போய் எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு என்று அனுப்பி விட்றாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது வேறு டோட்டலாக எல்லாம் மாறி கிடக்குது. அந்த வீடு இல்லை, அந்த அரண்மனை இல்லை, அந்த கட்டடங்கள் இல்லை, அந்த மக்கள் இல்லை, எல்லாமே டோட்டலாக வந்து மாறி கிடக்குது. மாறி கிடந்த வந்து என்ன செய்கிறாங்க, அப்போ வழங்குறாங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, அதோடு அவங்கள வந்து எது எதுக்காக நம்ம செஞ்சோம் என்றால், கேம நாள் ஒன்று இருக்குது திரும்ப எழுப்புறதற்கு என்பதை காட்டுவதற்கு இதை செஞ்சோம்னு எல்லாம் முடிக்கிறான். அதோடு அவங்க மூத்தாயிடுறாங்க, வந்து இப்போ மூத்தாயிடுறாங்க, வந்துடுறாங்க சாப்பிட்றாங்க, மறுபடியும் எல்லாம் தூங்க வைக்கிறான். அதுவே அவங்களுடைய மூத்தாகி விட்டது. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து இந்த ஒருத்தர் வந்துட்டு வந்தார் இல்லையா, அவரை ஃபாலோ பண்ணி வந்து என்ன செய்கிறாங்க, அதன் மீது ஒரு கட்டடத்தை எழுப்புவோம் என்று அவங்களுக்கு ஒரு கட்டடத்தை எழுப்பி விட்டார்கள்னு எல்லாம் அதை முடிக்கிறான். இதில் கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இளைஞர்களை பற்றி எல்லாம் பேசும் எப்படி செய்கிறான்னு கேட்டால், பலரமண அலாத ஆதானியும் ஃபில் கஹபி சினின் அதை தான், பல ஆண்டுகள் அவங்கள அந்த குகையில் தூங்க வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வசதி. அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல வருடங்கள் தூங்கி இருக்கிறாங்க.
சரி, பல வருடங்கள் தூங்கும் பொழுது இவங்க என்ன மாதிரியான மக்கள்? நல்லடியார்கள். எந்தளவுக்கு நல்லடியார்கள்னு கேட்டால், அல்லாவே சொல்லி காட்டுகிறான், ஜித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய வரலாறை சொல்கிறேன் அறிந்துகொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள. ஆமனும் பி ரப்பியும், தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள். ஒரு ஜித்னாஹும் ஹுதா, அவங்களுக்கு நேர்வழியை அதிகமாக்கி கொடுத்தோம். பெரிய அவுளியாங்கிறான்ல, இவங்க எப்படிப்பட்ட ஆளுக, சாதாரண ஈமான் உள்ள ஆளுக்கை இல்லை, நேர்வழியை நம்ம அதிகப்படுத்தி கொடுத்தோங்கிறான். அப்போ மகான்களுக்கெல்லாம் மகானாக இருந்திருக்கிறாங்க. இவங்க எப்படியான மக்கள் என்று சொன்னால், அந்த கொள்கைக்காக வேண்டி, அவனுடைய அவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் வாழ முடியாமல் கொள்கையை காத்துக்கிறதுக்காக வேண்டி, வீடு வாச சொத்து சொத்தை நான் விட்டுட்டு வர்ற அந்த சின்ன விஷயமா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்த மக்கள் எதுக்காக வர்றாங்க? கொள்கைக்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான், இவங்களுக்கு நேர்வழி அதிகமாக்கி கொடுத்தோம். அப்போ இவங்க அவுளியா, மற்ற ஆளுகள் அவுளியான்னு நம்ம நம்மளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் அவுளியா இவர் அவுளியான்னு சொல்கிறோமே, அதுக்கெல்லாம் எந்த வகையும் கிடையாது. அல்லாஹ்வோ ரசூலாக இவங்கெல்லாம் அவுளியான்னு நமக்கு சொல்லலை. நான் ஒரு ஆண்டவர் அவுளியா நமக்கு அல்லாஹ்வா சொன்னாதே, நம்மளாவும் அப்போ மாட்டோம் இறை பார்த்துட்டு அவுளியான்ருப்பாங்க, நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர, இவங்க இறை நேசர்கள் தான் என்பது அல்லாஹ் சொல்கிறான். அந்த குகையில் தங்கியவர்கள் யார் என்று கேட்டால், நேர்வழி பெற்று நல்லடியார்கள் என்று சொல்கிறான். அப்போ அந்த மக்களுக்கு வந்து நம்ம மரணத்திற்கு பிறகு உள்ளதெல்லாம் தெரியுமாக இருந்தால், எவ்வளோ நாள் தங்குறவங்க ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். முடிச்சவனு பேசிக்கிறாங்களே ஒருத்தர் ஒருத்தர், எவ்வளோ நாள் இருந்திருப்போம், அதான் 300 வருஷம் இருந்திருப்போமே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஏன் மரணத்துக்கு பிறகு தான் மகான்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறீல, மரணித்து விட்டால் உலகத்தில் உள்ள அம்புட்டு உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியுங்கிறீங்க. அப்போ எல்லாம் தெரியும்னா, நீங்கள் அட்ரஸ் இல்லாத மகானுக்கெல்லாம் தெரியும் என்று சொன்னால், அல்லாஹ் யாரை மகான் என்று உறுதிப்படுத்துகிறானோ அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, எவ்வளோ நாள் இப்போ நம்ம இருந்து ஒன்றா இருப்போங்கிறாங்க. பல வருடங்கள் உடனே எதுவும் தெரியவில்லை, மரணிச்சிட்டா ஒன்றும் தெரியாது என்பதற்கு, அவுளியாவாக இருந்தாலும் தெரியாது என்பதற்கு. இதை விட என்ன சான்று வேணும்? அவன் பல வருடங்கள் தூங்க வச்சுட்டா மரணிக்க செஞ்சிட்டான், தூக்கமல்ல மரணத்தை தான் அப்படி சொல்கிறான்ல. பல வருடங்கள் மரணிக்க செய்து விட்டு திரும்ப எழுப்புறான். அந்த திரும்ப எழுப்பும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரியல, நம்ம அந்த குகைக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை. அப்போ பல தலைமுறையை ஓடி இருக்குமே, இந்த நல்லடியார்கள்னால் வீட்டுக்கு போயிருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, நாட்டு நடப்பெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னென்ன அவங்கள பற்றி பேசுகிற இடத்துலாம் ஒடியாந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோமே. அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம தான் அங்கங்கெல்லாம் போனோம், அது பல வருஷங்க இருக்குமே, அந்த ஊருக்கு நான் போனேன், இந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் இருக்கும் பாதி நாள் இருக்கும், சரி அதான் போச்சுன்னு வைங்க. இப்போ சோத்துக்கு என்ன செய்கிறன்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, அப்போ கூட தெரியலை அந்த சமுதாயங்களும் அழிஞ்சு போச்சுண்டு. இவங்க வச்சுக்கிற காசு செல்லாது, அந்த காலத்தில் எடுத்துகிட்டு வந்த காசை கொடுத்து என்னத்தையே அதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. அவங்க வாங்க போகும்போது எப்படி சொல்கிறாங்க, ஒல்லியத்த லத்தப், ஒளிஞ்சு மறைஞ்சு போகட்டும். அந்த ஒரு ஆள் அனுப்பிவிட்றாங்க, லவர், நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக போங்கப்பா, பிடிச்ச இடம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்போ என்ன இவங்களுக்கு தெரியலை, நம்ம வாழ்கிற காலம் என்னன்னு தெரியலை. எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அந்த ஊரில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து விட்டதுங்கிற ஒரு செய்தியும் தெரியலை. எது தெரியுது, இப்போ முடித்தவொன்னே என்ன இருக்காக தெரியுது, இப்போ எழுப்பின பிறகு என்ன பசிக்குது சாப்பாடு வேணும் இது தெரியுதே தவிர, நம்ம அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படி, இப்போ நல் மக்களாக இருக்கிறாங்க அந்த மக்கள் என்றது கூட தெரியல. அந்த மக்கள்லாம் மாறி போய் இவங்களை மதிக்கக்கூடிய பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து இவங்களை மதிக்கக்கூடியவர்கள் உண்டாகிட்டாங்க, அது தெரியலை. எது தெரியலை, அவங்க குகையில் இருந்த எந்திரிச்ச உடனே இந்த பல நூறு ஆண்டுகளில் என்னென்னலாம் நடந்திருக்குது என்ற உலகத்து விஷயமும் தெரியலை, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமும் தெரியலை. அவங்க வாப்பா இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன இருக்காங்கன்ட்டு அது கூட தெரியல. அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருந்தால் நம்மளை அடித்தே கொண்டு விடுவாங்க. அப்போ அவங்க எதிரிகள் இருக்கிறார்கள், நம்ம அடித்தே கொன்றுவார்கள்னு அவங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், அப்போ எப்படி வந்து செத்து போனாளுக்கெல்லாம் தெரியுங்கிறீங்க? இவங்களுக்கு மிஞ்சின் அவுளியா யார் இருக்கிறா? அவுளியாக்கள்னால் இதெல்லாம் இதான அவுளியாங்கிறது, இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், கதாளிக்க பாசனாகும், அப்படித்தான் நாம் அவர்களை திரும்ப எழுப்பினோம். இல்லை எத்த சா அலு பைனகும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் விசாரித்து கொள்வதற்காக எழுப்பினோம். கால காயிலும் இன்னும், அவர்களில் ஒருத்தர் சொல்லுகிறார், கமலபிஸ்தும், எவ்வளோ நாள் தங்கியிருந்திருப்பீர்கள், எல்லாம் முடிச்சுட்டாங்களே ஒத்து கொடுத்து பேசிக்கிறாங்க. காலு மற்றவங்க பதில் சொல்கிறாங்க, லபிசுனா யோமன் ஓ பால யோமின், ஒரு நாள் இருக்கும் அல்லது கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு நாளில் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கால மறுபடியும் அவங்களே சொல்லிக்கிறாங்க, ரப்புக்கும் ஆலமும் விமால் அபிஸ்தும், நீங்கள் எவ்வளோ நாள் தங்கியிருந்தீர்கள் என்பது அல்லாவுக்கு தான் தெரியும், நம்ம கணக்குக்கு ஒரு நாள் அரை நாள் மாதிரி தெரியுது,
அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபபஅசு அஹதகும் உங்களில் ஒருவரை அனுப்புங்கள். இந்த குகையில் உள்ள ஆளுக்கு பேசிக்கிறாங்க, உங்களில் ஒரு ஆள் அனுப்பிவிடுங்க, இப்படி வரக்கைக்கும் ஹாதிகி இந்த வெள்ளிக்காசை கொண்டு அனுப்புங்கள். அப்போ காசு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, அந்த வெள்ளிக்காசை கொடுத்து அனுப்புங்கள். இலல் மதீனத்தி அந்த ஊருக்கு, அந்த நகரத்திற்கு, எந்த ஊர்ந்து ஓடி வந்தாங்களோ அந்த நகரத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறாங்க, ஃபொல்லியந்தூர் ஐயுகா அஸ்கா தாமன், போய் வாங்கும்போது நல்ல ஹலாலான உணவை பார்த்து வாங்கப்பா, தூய்மையான உணவு எந்த கடையில் இருக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறாங்க. என்னட்டு அவங்க எல்லாம் ஹராமான முறையில் செய்கிறவங்க, தவறான உணவு தான் இருக்குது, எந்த கடையில் தவறான உணவு இல்லாமல் தூய்மையான உணவை தருகிறார்கள் என்று பார்த்து அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறாங்க. எப்படி ஃபொல்லியந்தூர் ஐயுகா அஸ்கா தாமன், யார் வந்து தூய்மையான உணவு வைத்திருக்கிறாள் என்பதை பார்த்து ஃபல்லியத்திக்கும் பிரிசுக்கும் மின்ஹூ அதுலேருந்து கொஞ்சம் உணவு வாங்கிட்டு வாங்க. ஒல்லிய தலத்தஃப் ஒளிஞ்சு மறைஞ்சு போங்க. ஒலா யுஷீர் அன்னபிக்கு மகதா, உங்களில் யாரையும் அவங்க அறிஞ்சிடக்கூடாது, நீங்கள் போகிற ஆட்கள் அறியாத அளவுக்கு என்ன செய்ய போங்க. ஏன்னு கேட்டால் இன்னகும் எதுகொரு அழைக்கும், உங்களை அவர்கள் பார்த்து விட்டால் எரிஞ்சு மூக்கும் உங்களை கல்லால் எறிவார்கள். அப்போ அவங்க இருக்கார நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போகிறீங்க ஒளிஞ்சு மறைஞ்சு போங்க, உங்களை பார்த்துட்டாங்கன்னா விடமாட்டாங்க. என்ன நேற்றுனா ஒளி வந்திருக்காங்க அவங்க கணக்குப்படி, நேற்று தான் வந்து ஒளிஞ்சிருக்கு, ஒரு நாளுக்கு வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்து பார்த்துன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் தான் ஓடிப்போன ஆளுக்கெல்லாம் வாங்க என்று சொல்லி என்ன செய்வாங்க என்று கேட்டால் எரிஞ்சு மூக்கும் உங்களை வந்து கல்லால் எரிந்து கொள்வார்கள். அவ் யுஈதுக்கும் ஃபீ மில்லத்திஹிம், அல்லது அவங்க மார்க்கத்தை உங்களை சேர்த்துருவாங்க, கல்லால் கொல்லணுமா இல்லை எங்கள் மார்க்கிறது வர்றியான்னு கேட்பாங்க. அப்படி சேர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உடன் துஃப்ளிஹு இதன் அபதா, நீங்கள் ஒருபோது வெற்றியடைய மாட்டீர்கள். அதனால் உங்களை காட்டி கொள்ளாமல் ஒளிஞ்சி மறைஞ்சி அந்த ஊருக்கு போங்க என்று சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அப்போ இதில் இது எதுக்கு இதை செஞ்சோம்னு நல்லா சொல்கிறான்னு கேட்டால், அன்னவாதல்லாய் ஹக்குன் அன்ன சாத்தல் அரைபிகா, அல்லாவுடைய வாக்குறுதி உண்மை என்பதை காட்டுவதற்காக வேண்டி, கியாமத்து நாள் உண்மை, செத்தப்பேர் உயிராக்குவான்ல அல்லா, அதுதான் உனக்கு சந்தேகம் இருக்குது, இந்த காட்டிட்டேன் பல ஆண்டுகள் மரணிக்க செய்து உயிர்ப்பிச்சுட்டேங்கிறான். அப்போ இந்த கியாமத்து நாள் இருக்கிறது அதை காட்டுவதற்காக வேண்டி சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி அதை ஒரு முக்கியமான ஒரு வரலாறாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சூரத்துல் காஹ்வுடைய இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன விஷயம் விளங்குறது, நல்ல மக்களாக இருக்கிறாங்க, பெரிய தியாகிகளாக இருக்காங்க, அர்ப்பணித்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்கள அல்லாஹ் வந்து மரணிக்க செஞ்சிட்டான், மரணித்தா ஃபினிஷ் அதான் தெரிகிறது, மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் எதுவும் தெரியாது, உலகத்தில் என்ன நடக்குது என்பது தெரியாது, பக்கத்து ஊரில் என்ன நடக்குது அவ தெரியாது, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க பழைய நிலை தான் நீடிக்குது என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் மாறி போய்விட்டது, மாறி போனது ஏன் தெரியலை. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலைன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இது எதுக்கு இந்த குரானில் இதெல்லாம் சொல்கிறான், கதை சொல்கிறக்கா குரானில் இதெல்லாம் இருக்குது, குரானில் அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான் என்று சொன்னால் இதில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கு அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ் சும்மா கதைகள் மாதிரி கேட்டு நல்லா இருக்குது கதை நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறானா, ஒரு கொள்கையை வளர்க்குறதுக்கு தானே சொல்கிறான். அப்போ நல்லடியார்களாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாதுன்னு விளங்குதா இல்லையா, இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் வந்து குழந்தைக்கு தர்ற மாதிரி ஒரு பாடத்தை கூட சொல்லி தந்து விட்டான். அப்போ மிகச்சிறந்த நல்லறியார்கள் என்று பெயர் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உலகத்தில் உள்ள செய்தி தெரிகிற விட்டுருங்க, அவங்கள் சம்மந்தப்பட்டது தெரியவில்லை. இவன் நினைக்கிறான் நம்ம சம்மந்தமெல்லாம் தெரியுங்கிறான், நாகூர் ஆண்டவருக்கு இது தெரியுமா, மன்னரில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறத தெரியுங்கிறாங்க, அப்துல் கார் ஜீலானிக்கு வந்து இது நம்ம உட்காந்துருக்கிறது தெரியுங்கிறாங்க, இங்கே என்ன சம்பவம் அவங்க விஷயம் அவங்களுக்கு தெரியலை, பேராளுக்கு விஷயம் தெரிகிற விட்டுருங்க, அந்த குகைவாசிகள் அவங்க எவ்வளோ நாள் தங்கினாங்க, நீங்கள் தங்கினது இப்போ தெரியும் பரவாயில்லை, அவங்க எவ்வளோ நாள் தூங்கியிருக்கிறாங்க தெரியலை. அப்போ அவர்கள் விஷயம் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மரணத்துடைய அர்த்தம் என்ன, மரணத்துடைய பொருள் என்ன, நல்லடியார்கள்னு அது விதி விளக்கா அவங்க உலகத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு எல்லாம் கொடுப்பானா, அனுமதி கொடுப்பானா இல்லை. அப்போ அது மாத்திரம் இல்லாமல் அவங்க தொடர்புடைய ஊர், அவங்க சம்மந்தப்பட்ட ஊர் தானே அது, அது தெரியவில்லை. இப்போ நம்ம அவங்க தொடர்புடைய விஷயங்களே தெரியாது என்று சொன்னால் நம்ம எப்படி விளங்குகிறோம், அவளுடைய அக்கள் என்ன செய்கிறாங்க பேய் மாதிரி அலைகிற மாதிரி நினைக்கிறோம், குடும்பத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அது நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டு வருவாருங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அவர் அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டார் அங்கே அசைவனா முடியாது. அல்ல 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 மௌத்துடைய அர்த்தமே என்ன, அல்லாஹு எத்த வஃபல் அன்பு சஹீன மௌத்திகா, அல்லாஹ் வந்து உயிர்களை மரணிக்கும் போது கைப்பற்றி கொள்கிறான், அவன் கையில் தான் இருக்குது, உள்ளத்தி லம் தமுத்ஃபி மனாமிகா, தூங்க மரணிக்காத உயிர்களை தூக்கத்தில் கைப்பற்றுறான், தூக்கத்திலையும் நம்மளை கைப்பற்றி கொள்கிறான், மரணிக்கும் போது கைப்பற்றி கொள்கிறான், தூக்கத்தில் கைப்பற்றியதை நம்ம முடிக்கிற நேரத்துக்கு விட்டுடுறான், எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அவன் தந்துடுறான்,
மற்ற சாவுறதுக்காக கைப்பற்றுறான்ல அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் யும்சிக்குள்ளத்தி கலா அலைகள் மௌத், எந்த உயிருக்கு மௌத் என்று எல்லாம் முடிவெடுத்து விட்டானோ அதை தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறான். யும்சிக்குன்னா கைப்பிடியில் வைத்திருக்கிறது. அப்போ எந்த உயிரை கைப்பற்றி கொண்டானோ அது அவனுடைய கைப்பிடிக்குள்ளே இருக்கிறது. அவன் கண்ட்ரோலை மீறி வந்துடுவீங்களா? அல்லாவுடைய கைப்பிடிக்குள்ளே எல்லா உயிர் இருக்குன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மௌத் கனவுல தூங்க இரவுல தூக்கத்தில் தூங்குறீங்களா அப்பனே நம்மளை மௌத்தாக்கிறான். அல்லாஹ் பாதி மூத்து உறங்கினோம் என்று சொன்னால் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்ல, சிந்திக்க மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், அந்த மாதிரியான ஒரு மூத்து. அது நேரத்தில் பாதி உயிர், உடல் உறுப்புகள்லாம் செயல்படுது, ரத்த ஓட்டம்லாம் இருக்கிறது, ஹார்ட் வேலை செய்கிறது, ஜீரண உறுப்புகள் வேலை செய்கிறது, ஆனால் மனிதன்கிற அந்த மூளை மட்டும் நெஞ்சிருது, தூக்கத்தில் செயலிழந்து போய் இது ஒரு மூத்து. இப்போ எல்லாம் கைப்பற்றுறேன்னு சொல்கிறான். இந்த கைப்பற்றின உயிரை கொடுத்துட்றேங்கிறான். அந்த மூத்துக்கு கைப்பற்றுறானே அதனுடைய பொசிஷன் என்னன்னு கேட்டால் ஃபொயும்சுக்குள்ளத்தி கலாலைகள் மௌத், யாருக்கு மௌத்துன்னு முடிவெடுத்து விட்டானோ அதை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். அப்போ உயிர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டால் மௌத்துனா அவன் கையில் பொசின்னு அர்த்தம். அல்லாவுடைய கைப்பிடி வந்து நம்ம நாட்டில் உள்ள லாக்கப் மாதிரி தப்பிச்சு போகிற மாதிரி உள்ள ஜெயில் மாதிரியா? அவன் கைப்பிடியில் எப்படி தப்பிச்சு வர முடியும்? வர முடியாது. அப்போ அவன் கைப்பிடியில் வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இறந்து போன ஆட்களுக்கு நம்மளாக ஒளியாங்குறோம், நம்மளாக தான் மகான்னு பேரை கொடுக்குறோம், அவங்க இங்கெல்லாம் வருவாங்கங்கிறப்ப இந்த விஷயங்களையெல்லாம் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த கதைகள்லாம் நிற்காது. அவள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள்லாம் அந்த மதரசாவில் ஓதி கொண்டிருக்கிற காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த குத்துபியான்னு ஓதுவாங்க. குத்துபியான்னு அப்துல் காரிஜிலானியை கூப்பிடுறது, ஏன்னா அவர் பேரை ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. என்னை கூப்பிட்டா வருவேன்னு அவர் சொன்ன மாதிரி, உமையு நாதிசுமி அல்பம்பி ஹல்வத்திகி அஸ்மம்பி ஹிம்மத்திகி சர்மன்லி அஃபோத்திகி அஜப்துஹு முசிறியம் மின்னஜலி தாபத்திகி தொல் எதுவும் அப்துல் காதிர் முஹிதீனி, என்னை ஆயிரம் தடவை இருட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அழைத்தால் நான் வந்துடுவேன், என்னை அழையுங்கள் என்று அப்துல் காரிஜிலானி சொன்னார்னு ஒரு பாட்டு யா குத்துப்பான்னு சொல்லி அதை ஓதும்போது இருட்டில் லைட்டில் அமர்த்திடுவாங்க. லைட்டை அமைச்சி விட்டு மாவை நடுவில் கொட்டி வச்சுருவாங்க. கொட்டி வச்சுட்டு அந்த அஜர்த்து என்ன செய்வார், அதில் காலை வச்சுருவார் இருட்டில். லைட்டை போட்டு பார்த்தா பாதாம் பட்டிருக்கும். லைட்டை போட்டு பார்த்தா பாருங்கள் வந்துட்டு போயிட்டார். மாவில் பாதாத்திரைய அந்த அச்சு பதிஞ்சிருக்கும்ல, அப்போ வெளிச்சத்தில் வைத்தா தெரிஞ்சு போயிருமில்ல யார் வைக்கிறாண்டு. அப்போ நமக்கு இப்படிலாம் ஏமாத்திருக்கா என்ன செய்வாங்கன்னு அந்த அஜர்த்துமார்கள் வந்து அந்த அப்துல் காஜன் வந்துட்டார் பாருங்கள் அந்த பாத்தியா போதர் இடத்துல போய் ஏமாத்துறது, மாவை விரிக்க சொல்கிறது, லைட் ஆஃப் பண்ணுங்கிறது, இவரில் ஒரு ஆள் காலை வைக்கிறது, லைட்டை போட்டு பார்த்தோன்னே பாதம் இருக்கும். பார்த்தீங்களா அவளியா வந்துட்டார். இப்படிலாம் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் இது தெரியலை. இப்படிலாம் நம்ம ஏமாறுறதுக்கு என்ன காரணம், மூத்தா போனால் வர இயலாது, யாராக இருந்தாலும் வர இயலாது, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம் என்று சொன்னால் இப்போ இறந்தவர்களை வச்சு இப்படி நம்மளை ஏமாற்றுவாங்களா? ஏமாற்ற மாட்டார்கள். அங்கனக்குள்ளே சோதிச்சு பார்த்து எல்லோரும் காலை காட்டுறாண்ட அது மாட்டிருப்பாங்க, இவங்களில் மாவு கூட்டின்னு தெரிஞ்சு போயிருக்கேன். அவன் ஏமா அந்த பக்தியில் இருக்கிறனால யாரையும் டெஸ்ட்டு பண்ணலை. டெஸ்ட்டு பண்ணியிருந்தான்னு வைங்க, லைட்டை போட்டுட்டு ஒருத்தன் காலையாக காட்டு, இவங்களில் ஒன்று தெரிஞ்சு போயிடும், எந்த அஜர்த்து அந்த காலை வச்சார்னு தெரிஞ்சு போயிடும். அது இவங்களுக்கு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கை. இந்த பொய்யான நம்பிக்கையை வைத்து ஏமாத்துறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், மரணித்தவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அது தெரியவில்லை. இந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கிறங்க. இன்னும் இந்த மரணித்தவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்பதற்கு வேறு வேறு சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதை இன்ஷால்லாம் நம்ம அடுத்தடுத்த வரங்களை பார்ப்போம். சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம எப்போ வந்து மனிதர்களை கடவுளாக ஆக்கிற கொள்கைக்கு போயிட்டோமோ அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை விட்டே வெளியேறி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்குறோம். இப்போ கடந்த ஒரு வாரமாக உள்ள இந்தியாவுடைய முக்கியமான சம்பவம் என்ன, ஒரு ஷியாவுடைய ஒரு தலைவர், ஷியாவுடைய டவுன் காஜி அளவுக்கு இருந்தவர், அப்படி இருந்த ஒரு ஆள் வந்து இந்து மதத்தில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அவர் என்ன சாமியார் பேரெலாம் வச்சு நான் இந்துவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை போட்டு தாய் மதம் திரும்பிட்டார்னு ஒரு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். நமக்கு இதில் சிறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. போக வேண்டியது போனால் அது சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போக வேண்டிய கழிவுகள் போயிடுச்சுன்னு சொன்னால் மற்றவங்க மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை வந்து மதம் மாத்திரமான்றையெல்லாம் சொல்ல மாட்டோம். இருக்கிறவன் ஏறி போகிறோம், அதான் இஸ்லாம்ங்கிறது. ஆனால் அடிப்படை என்ன, எதனால் இவர்களால் போக முடிஞ்சு? இவர்கள் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் விட்டு வெளியே போயிட்டாங்க. அல்லாஹை தாண்டி போய் என்ன செஞ்சாங்க, பெரியார் காலில் விழுந்தாங்க, ஷேகாலில் விழுந்தாங்க, அவங்களுக்கு முறிது கொடுக்கக்கூடிய குருமார்களுடைய காலில் விழுந்தாங்க, அவர் எச்சு துப்பி கொடுத்தா சாப்பிட்டாங்க,
அவரை கடவுள்னு ஆக்குனாங்க, அவரை கேட்டு தொழிலை ஆரம்பித்தாங்க, அவரை கேட்டு எந்த ஒரு செயலையும் செஞ்சாங்க, கல்யாணத்தை அவரை கேட்டு தான் பண்ணினாங்க, எல்லாமே அவங்க தான் என்று ஆன பிறகு அவங்களோட மனசில் என்னவாச்சு, அல்லாவுக்கு வெளியே போகலாம், அல்லாவுக்கு வெளியே எங்கிட்ட வந்தாலும் போகலான்னு வரும்போது ஒரு படி இறங்கினா தான் போயிருமே, ஒரு படி கீழே இறங்கிட்டேன்னா சரசு நல்லா கீழே இறங்கி விட்ருவான். அதனால் இறைவனை தவிர எங்கேயும் தலை சாயாதுன்னு இருக்கணும், போக மாட்டான். இறைவனுக்கும் செய்வேன், அவருக்கும் செய்வேன், இவருக்கும் செய்வேன், இவருக்கும் செய்வேன்னா கடைசியில் எங்கே போய் நிற்பேன்? அதுவும் அது கடவுள் இல்லாத கடவுளை அவனுக்கு நினைக்க முடியுமானால் இதையும் நினைக்க மாட்டேன், கல்லையும் நினைக்க மாட்டேன். அதுதான் விஷயம். இப்போ இலங்கையில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே இதுன்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு ஒரு புத்த துறவி, புத்த துறவி என்பதை விட ஒரு மதவெறியர் ஞானசாரங்கிற ஒரு ஆளை வைத்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. அவரை கூப்பிட்டு இந்த சுன்னத்த மாத ஆளுக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவரை பள்ளிவாசலில் கூப்பிட்டு பயான் பண்ண வைக்கிறாங்க. யார், இந்த புத்த சாமியார் பயான் பண்ணுறாரு. அதில் முஸ்லீம் பெண்களெல்லாம் வந்து உட்கார வச்சாச்சு, பயானுக்கெல்லாம் பெண்கள் போகக்கூடாதுன்ட்டாங்க. இந்த புத்த சாமியார் பயானுக்கு பெரிய பெரிய ராஜத்துமாரெலாம் உட்காந்துட்ருக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார், அந்த பயானில் என்ன சொல்கிறார், அந்த சாமியார், பாரம்பரிய முஸ்லீம்களுக்கும் எங்களுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்குது. பாரம்பரிய முஸ்லீம்னா கபர் வணங்கிய சொல்கிறார், இந்த பாரம்பரிய முஸ்லீம்களுக்கும் எங்களுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கிறது, இவர்களால் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஏன்னு கேட்டால், நாங்கள் வந்து சிலை வடிவில் வணங்குகிறோம், இவர்கள் செத்தவர்களை படுக்க வேஷத்தில் வணங்குகிறார்கள், பச்சையா இவர்களும் நாங்களும் ஒன்று தான், ஒரு கடவுளை தான் வணங்கணும் என்று சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்களே அவங்களுக்கு எங்களுக்கு தான் பஞ்சாயத்து, இவங்களோட எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அவர் சொல்கிறார், பகிரங்கமாக பள்ளிவாசலை வைத்து கொண்டு அஜர்த்துமார்கள்லாம் புடைசூல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு பெருமையாக அவர் சொல்கிறார், இவங்களுக்கு நமக்கு எந்த விவகாரமும் இல்லை, ஏனென்றால் இவர்கள் பல தெய்வத்தை இவர்களும் வணங்குகிறார்கள், நாங்களும் பல தெய்வத்தை வணங்குகிறோம், பல தெய்வ விஷயத்தில் நாங்கள் ரெண்டும் ஒன்று. யார் பஞ்சாயத்து, ஜமாத் இஸ்லாமிக்காரன், தப்லீகாரன், தௌஹீதுக்காரன், இவன் தான் பஞ்சாயத்து, இவன் தான் வணங்க மாட்டான், அல்லாஹ் தவிர யாரை வணங்க மாட்டான்னு சொல்லக்கூடிய இவன் தான். இந்த பாரம்பரிய முஸ்லீம்னா அந்த பரலவி கபூர் வணங்கி கூட்டம், இந்த கபூர் வணங்கிய கூட்டத்தை எல்லாம் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், எங்களை சேர்ந்த ஆள் கண்டு விட்டான். இப்போ விளங்கி போச்சா, இப்போ இது ஏன் அந்த அந்த நிலைக்கு உங்களை ஆக்குனுச்சு, அவனுக்கு விளங்குது தௌஹீத் என்னன்றது, நீ செய்கிறது வந்து பெரியாரை மதிக்கிறோன்னு ஏமாத்தி தெரியற, அவன் கரெக்டாக பண்ணிட்டான், நீ வணங்குறன்றான், நீ மங்களை சேர்ந்த சிபாரிசு பண்ணுறோம் அவுளியாவுக்கு மதிக்கிறோன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, அவன் எப்படி கணக்கு பண்ணுறான், நம்ம கல்லை வணங்குறது சரிதான், இவங்க கபரை வணங்குறது சரி தான், ரெண்டு ஒன்று தான், கரெக்டாக போட்டானா இல்லையா. சரி ஒன்று ஒன்று சொல்லிட்டான்ல, நீ வந்து பதிலாக சொன்னானுவளா, சிரிப்பு அவங்களை எத்தனை இருக்கேன், ஒன்று ஒன்று சிரிக்கிறாங்க, மூஞ்சி அவ்வளோ பேர் மூஞ்சில் சிரிப்பு இருக்குது, என்ன செய்யணும், ஒன்றும் கிடையாது, நீங்கள் வணங்குறீங்க, நான் வணங்கலை, எங்கள்கிட்ட சேர்ந்த பொருளில் வந்துக்கிட்டு நாங்கள் வணங்கலை, ஏமா தெரியல, அங்கே சொல்லணும், நீ வணங்குறாய் கல்லை, நாங்கள் வணங்கவில்லை, நாங்கள் ஒரு வசீலாக வைத்திருக்கிறோம், பெரியார்கள் அல்லாட்ட வாங்கி தருவாங்கன்னு சொல்லணும், எங்கள்கிட்ட ஏமா தெரியல, அந்த டைலாக் அங்கே விட வேண்டியதானே, ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, இனிமேல் இந்த மதவெறியர்கள் நமக்கு பஞ்சாயத்து இல்லை, இந்த புத்த வெறியர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம தொழிலை கை வைக்க மாட்டாங்க, நமக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க, நம்மளை அவனு ஒன்று ஒன்று ஏற்றுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. இதுதான் காரணம். இப்போ எல்லாம் அடிப்படை எங்கே ஏகத்துவத்தை விட்டு விலகி போகிறோமோ இந்த நிலையில் கொண்டு எல்லாம் நிப்பாட்டுவான், அல்லது இந்த மாதிரி ஆக்கிடுவான், இந்த ஷியாக்காரர் போனார் இல்லையா, இந்த மாதிரி ஆக்கி விடுவான். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த கொள்கையில் அல்லாஹ் ஒருத்தன்கிற கொள்கையை விட்டு கடுகு இம்மி அளவு கூட மாறாமல் இருப்பவர்கள் தான் கடைசி வரைக்கும் சரியாக இருப்பார்கள். அது இல்லாதவர்கள் வந்து என்னைக்கு இருந்தாலும் என்ன செஞ்சுறேன், அவங்க போய் விடுவார்கள் என்பதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் சான்றாக இருக்கிறது என்பது விழிப்புணர்வுக்காக சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.